வணக்கம். இன்னைக்கு பித்தளை திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப குட்டி திங்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய இட்லி பாத்திரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு இட்லி பாத்திரமும் நல்ல வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பிளேட்னு சொல்லலாம். இது வந்து என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரில. நார்மலாக நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்க, டிஸ்பிளேக்கு வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பைனாப்பிள் ஷேப்பில் இருக்குது. ரொம்ப சூப்பராக ஸ்டேடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் மூணு கன்று வச்சு, இது வந்து கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை உருட்டி விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய படத்துலலாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. இது வந்து பிராஸ்லே இருக்குது. இதுக்குள்ளே நல்ல சவுண்டு வரும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனில் உள்ள தேங்காய் தான், இதுவும் வந்து தேங்காய் தான். இதுலேயும் மூணு கன்று அந்த ஹோல் மாதிரி இருக்கும். ஹோல் இல்லை, அந்த இடத்துல ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைன் வந்து. இதுலேயும் இருக்குது, இதுலேயும் நல்ல சவுண்டு வந்து வரும். அதில் வந்து குட்டி குட்டி முத்து உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நல்ல பெரிய பெரிய முத்து இருக்குது, அதனால் சவுண்டு வந்து நல்ல கிளியராக கேட்குது. இது வந்து பெரிய ஜம்போ சைஸ் வந்து டிஃபன் பாக்ஸு. டிஃபன் பாக்ஸே இல்லை, வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸாக எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல பெரிய சைஸ் இருக்கும். நமக்கு ஒரு லிட்டர் வந்து தாராளமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய டிஃபன் பாக்ஸு. நம்ம ஏதாவது வேலைக்கு போகிறவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், ரெண்டு சைஸில் இருக்குது. இது வந்து ஒரு லிட்டர் வந்து நமக்கு பிடிக்கும். தண்ணி வந்து நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. பாருங்கள், என்னால் வந்து கேமரா முன்னாடி வச்சுட்டு கலட்ட முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது. நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. உள்ள ஈயமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்டடியாக இருக்குது. ஒரே இடத்துல மட்டும் சின்னதாக வந்து ஒரு பெண்ட் இருக்குது, வளைவு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பக்கமாக, அதாவது 900 ml அந்த மாதிரி வந்து நமக்கு பிடிக்கும். இதுவும் வந்து ஈயம் நல்லாயிருக்கு. அது ஏதோ வச்சு அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்துருப்பாங்க போல், அதனால அப்படி இருக்குது. பாதி பேர் வந்து தேய்க்காமல் கொடுத்தா தான் வாங்குகிறாங்க, பாதி பேர் வந்து தேய்ச்சி கொடுத்தா தான் வாங்குகிறாங்க. எனக்கு தேய்க்காமல் வாங்குறவங்க தான் அதிகம், ஆன்டிக் பீஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு. அதனால நான் தேய்க்காமையே தான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல வந்து பழைய மாடல் தூக்குவாளி. இதுவும் நல்ல வந்து ஏர்டைட்டாக இருக்குது. ஈயமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாடலில் ஒரு 4-5 பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னும் ஒரு ஷேப் வித்தியாசமான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி தான். இது மேக்ஸிமமே 1.2 liters அந்த அளவு தான் பிடிக்கும். ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது. கீழேயும் நமக்கு ஸ்பேஸ் வந்து போயிடும். அது போக மிச்சம் 1.2 liters வந்து நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அந்த பழைய மாடலில் வந்து ஒரு 4-5 பீஸ் அவைலபிள் இருக்குது. அந்த சைஸ் தான் இதெல்லாம். இது மேக்ஸிமமே 1.8 liters கிட்ட வந்து பிடிக்கும். 1.5 liters, 1.8 liters கிட்ட பிடிக்கும். எதுவுமே வந்து பெரிய சைஸ் கிடையாது. மிஞ்சி போனால் 2 liters வரைக்கும் தான் இருக்குது. ஈயம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஏர்டைட்டாகவும் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணிக்கவோ, ஏதாவது எடுத்துகிட்டு போகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஈயம் இருக்கிறதோட பெனிஃபிட் வந்து நம்ம குழம்பு கூட எங்காவது எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை சாதம், புளி சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
அப்புறம் ஒரு சம்படா டைப் தான். இது வந்து 1.5 liters கிட்டே வந்து நமக்கு தண்ணி பிடிக்கும். இதுலேயும் வந்து ஈயம் இருக்குது. நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஈயம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். மூடியும் இதுக்கும் வந்து ஏர்டைட்டாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 1.2 kg வரைக்கும் நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கால் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடியது தான். இது வந்து யூஸ் பண்ண ஒரு திங்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, ஆனால் இது வந்து பித்தளை தான். நம்ம வந்து ரெகுலர் லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரியான வெயிட்டில் வந்து இருக்கும். பாத்திரம் ரெண்டு பக்கம் ஹேண்டில் வச்ச மாதிரி நமக்கு இது வந்து 3/4 liter வந்து தண்ணி பிடிக்கும். நம்ம பால் காய்ச்சிக்கிறதுக்கு, ஏதாவது குழம்பு சூடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி திங்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஐட்டம் சொல்லலாம். இது வந்து பூ ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஏதாவது வெயிட் இல்லாத பொருட்களை நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டுக்கு முன்னாடி ஹேங் பண்ணி தொங்க விடுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டர்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி இது பார்க்க அழகாகவும் இருக்குது. இது மாதிரி எனக்கு இது வரைக்கும் 2 pieces கிடச்சிருந்துருக்கு, இது வந்து 3rd piece. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேஸில் இருக்க சல்லடை நம்ம மாவு சலிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண் வந்து பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இட்லி பாத்திரம். இதில் வந்து 2 இட்லி பாத்திரம் வந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்து நார்மலாக ஒன்று வந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப பழசு பழசு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 3.5 kg மேலே வெயிட் வந்து இருக்குது. மூடி வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஐ மீன் நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. என்னால் வந்து ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால நான் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். பல பேர் கேட்பீங்க, நீங்கள் வந்து ஓப்பன் சரியாக வந்து மூட மாட்டுது அப்படின்னு. மூடிட்டால் என்னையால் திறக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து மூடாமல் வச்சுருப்பேன். ஒரு கையில் வந்து திறக்கிறதுனால மூடாமல் வச்சுருப்பேன். இது வந்து மேலேயும் வந்து குமிழ் வச்ச மாதிரியும் ஒவ்வொரு பிளேட்லேயும் குமிழ் வச்ச மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 kg வந்து மேலே இருக்குது. நல்லா இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து இட்லி பாத்திரத்தை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழே இருக்க பாட்டை. அதனால வந்து ஈயம் தேய்ச்சி தான் வச்சுருந்துருக்காங்க. பிளேட்லேயுமே நமக்கு வந்து ஈயம் இருக்குது. நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தை வாங்கிட்டு அந்த பிளேட்டை தனியாக நம்ம ஒரு 4 இட்லி தேவைப்படுது அப்படின்னா தனியாக ஒரு கடாயிலையோ இதுலையோ நம்ம ஊற்றி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு பாட்டம் மாதிரி, அந்த பாட்டம் வந்து கீழே தனியாக ஒரு பாட் மாதிரி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு குமிழாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டை வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்குது. வந்து ஒரு 8 இட்லி குழி தான் இதுவும். இதுவும் வந்து நல்லா இருக்குது. இது வந்து 2 kg பக்கமாக வந்து வெயிட் இருக்குது. இதுலேயும் வந்து ஈயம் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம நான் சொன்ன மாதிரி கீழே இருக்க பாட்டை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தையும் இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நல்ல ஹேண்டிலில் வந்து நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்றைக்கி கிடச்ச பித்தளை ஸ்டாக்கு. நாளைக்கு ஸ்டாக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பாய். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பாய்.